அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த தை அம்மாவாசை வழிபாடு அன்றைய தினம் யார் யாரெல்லாம் வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல தர்ப்பணம் என்பதற்கும் சிரார்த்தம் என்பதற்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தர்ப்பணம் அப்படிங்கிறது அம்மாவாசை தோறும் வந்து நம்மை விட்டு பிரிந்து சென்ற நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைப்பது, அதை தான் வந்து நம்ம தர்ப்பணம் அப்படின்னு சொல்வோம். சிரார்த்தம் அப்படிங்கிறது வருடா வருடம் வரக்கூடிய அந்த தேவசம், அதாவது அவங்க இறந்த அந்த மாதம் அந்த திதி அந்த பார்த்து நம்ம அடுத்த வருடம் அதே நாள் வருகிறதா, அது வந்து வளர்ப்பிறையில் வருதா, தேய்பிறை சஷ்டியா வளர்ப்பிறை சஷ்டியா, இல்லை தேய்பிறை நவமியா வளர்ப்பிறை நவமியா அப்படின்னு பார்த்து நம்ம அந்த திதி பார்த்து நம்ம செய்யக்கூடிய அந்த விஷயத்துக்கு தான் சிரார்த்தம் அப்படிங்கிறது பெயர். இப்போது யாரெல்லாம் வந்து யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து ஒரு பையன் எடுத்துக்கோங்க, அவருக்கு வந்து தந்தை தாய் இருவரும் தவறிட்டாங்க அப்படின்னா அந்த பையன் வந்து கட்டாயமாக அவர்களுக்கு தாய் தந்தைக்கு நிச்சயமாக தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். இல்லை தாய் இருக்கிறாங்க தந்தை தவறிட்டாரு அப்படின்னாலும் அந்த பையன் வந்து கட்டாயமாக கொடுக்கணும். அந்த விதவையான தாயும் தன்னுடைய கணவர் பொருட்டு அவர் வந்து நிச்சயமாக தர்ப்பணம் கொடுக்கணும். இப்போது தாய் வந்து தவறிட்டாங்க தந்தை இருக்காரு அப்படின்னாலும் அந்த பையன் வந்து கொடுத்து தான் ஆகணும். எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவுக்கு தராங்க நான் வந்து ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த பையன் வந்து தன்னுடைய தாய்க்கு வந்து தர்ப்பணம் கொடுத்து தான் ஆகணும். அந்த தந்தையும் வந்து தன்னுடைய மனைவிக்கு அவர் வந்து தர்ப்பணம் கொடுத்து தான் ஆகணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதை வந்து செய்யணும். இப்போ வந்து தாய் தந்தை இருக்கிறாங்க ஆனால் வந்து மகன் சிறு வயதிலேயே தவறிட்டாரு அப்படின்னா அந்த தந்தையானவர் தன்னுடைய பையனுக்கு தர்ப்பணம் கொடுத்தே ஆகணும். இப்போ வந்து தந்தையும் இல்லை மகனும் வந்து தவறிட்டாரு தாய் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த தாயானவங்க வந்து தன்னுடைய இறந்த கணவருக்காகவும் தன்னுடைய இறந்த மகனுக்காகவும் தர்ப்பணம் தாராளமாக கொடுக்கலாம், கொடுத்து தான் ஆகணும். அதுதான் வந்து தர்மம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது வாரிசே ஆண் வாரிசே கிடையாது, பெண்கள் மட்டும்தான் இருக்கிறோம், எங்களுக்கு வந்து அப்பா அம்மா இருவருமே இல்லை, இப்போ நாங்கள் எப்படி வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து திருமணமாகி வேறு வீட்டுக்கு போயிட்டீங்க, நீங்கள் இன்னொருத்தர் மனைவியாக ஆயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சுமங்கலியாக இருக்கக்கூடிய பெண்கள் எக்காரணத்தை கொண்டும் தர்ப்பணம் அதை மாதிரியான காரியங்கள் செய்யவே கூடாது. நீங்கள் வந்து அந்த முதல் வருட தேவசம் வரும் இல்லையா, தலை தேவசம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் பண்ணாலே அதை நீங்கள் வந்து சரியாக செஞ்சாலே அதுவே வந்து அவங்களுக்கு போதுமானதாக இருக்கப்படும், வாரிசு இல்லாதவங்களுக்கு அப்படி தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதே வந்து ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க, பையன்கள் வந்து ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க, இப்போ தாய் தந்தை தவறிட்டாங்க, இதில் வந்து யார் தரணும் அப்படின்னு பார்த்தா அந்த முதல் மகன் தான் வந்து தரணும். இப்போ அவர் வந்து ஊரில் இல்லை, அவர் வெளியூரில் இருக்கிறாரு, இப்போ இரண்டாவது மகனோ இல்லை மூன்றாவது மகனோ இருக்கிறாங்க, அதுவும் வந்து அவங்க தனித்தனியாக இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அன்று ஒரு நாள் அவங்க வந்து ஒன்றாக சேர்ந்து யார் வீட்டில் அவங்க அதிக நாள் இருந்தாங்களோ, தாய் தந்தையர் அதிக நாள் வாழ்ந்தாங்களோ அவங்க வீட்டில் வந்து நம்ம வந்து அந்த தர்ப்பணம் தரது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை நாங்கள் தனித்தனியாக இருக்கிறோம் ஒன்றாலாம் சேரம் அவங்க வேற ஊர் நாங்கள் வேற ஊர்னால் நீங்கள் தனித்தனியாக கொடுத்துக்கிறதும் நல்லது. எனவே இதை மாதிரியான நியதிகளை நம்ம கொஞ்சம் கடைப்பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது தான் நல்லது. எக்காரணத்தை கொண்டும் சுமங்கலியாக இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய தாய் தந்தையருக்கு மறைந்த தாய் தந்தையருக்கு தரக்கூடாது. அதே மாதிரி இப்போ வந்து ஒரு பேரன் இருக்கிறான், அவங்களுக்கு வந்து தாத்தா பாட்டி வந்து ரொம்ப பிடிக்கும், தாத்தா பாட்டி தவறிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பேரனுக்கு திருமணம் ஆகிடுது, ஆனால் அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து தன்னுடைய தாத்தா பாட்டிக்கு தரக்கூடாது. அவங்களுடைய பையன் அதாவது அந்த பேரனோட அப்பா அம்மா தான் வந்து அவங்களுடைய தகப்பனாருக்கு தரணுமே தவிர, பேரன் வந்து அப்பா அம்மா இருக்கும்போது தன்னுடைய தாத்தா பாட்டிக்கு தருவதும் வந்து சரி கிடையாது. எனவே இதை மாதிரியான சில நியதிகள்லாம் இருக்குது, யார் தரணும் யார் தரக்கூடாது அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த தர்ப்பணம் தரும்போது அந்த குளக்கரைகளில் நீர்நிலைகள்லாம் போயிட்டு அந்த கருப்பு எல்லாம் மற்றவங்க கிட்டே இருந்து நம்ம கடனாக வாங்கக்கூடாது, நம்ம தான் அதை எடுத்துகிட்டு போகணும். அத மாதிரி கரையிலிருந்து நீர்ல கொடுக்கறது, அத மாதிரி நீர்ல நின்றுகிட்டு கரையில கொடுக்கறது, அத மாதிரியும் ஆனதும் தவறு. நீர்ல நின்றுட்டு நம்ம கொடுத்தோம்னா அதை நீர்லேயே தான் நீர்நிலைகள்ல தான் தரணும், கரையில நின்றுட்டு கொடுத்தோம்னா அதை கரைகள்லேயே தான் தரணும்.
அதுவும் நம்ம கிழக்கு முகமாக நின்றுட்டு தரது தான் ரொம்ப நல்லது. இதையும் நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த பதிவில் சில பயனுள்ள குறிப்புகள் நான் உங்ககிட்ட பகிர்ந்திருக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.